மன்னிப்பையும் இந்த சொத்து இன்னும் அதிகமாகுவதையும் வாக்களிக்கிறார். கொடுக்காத தீர்ந்து போயிடும் என்று வாக்களிப்பது செய்தான். கொடு, இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் என்று சொல்லுவது அல்லாஹ். எந்த ரெண்டு வாக்குறுதிகளில் முஸ்லிம்கள் இந்த ரெண்டு வாக்குறுதிகளுக்கு மத்தியில வாழ்கிறார்கள்? எதை எடுப்பது? குறைந்து போய்விடும் என்று சொல்லுகிற சைத்தானின் வாக்குறுதியா, இல்லை அதிகமாகும் என்று சொல்லுகிற அல்லாஹ்வின் வாக்குறுதியா? இந்த ரெண்டில் எதை எடுப்பது என்பதுதான் அந்த ரெண்டு வாக்குறுதிகளுக்கு மத்தியில் தான் நாம் வாழுகிறோம். ஏதோ சக்காத்தை கொடுத்து விடுங்கள் என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டு போகவில்லை மார்க்கம். எவ்வளவு தர வேண்டும் என்று முடிவு செய்து அறிவித்து விட்டது. யாருக்கு தர வேண்டும் என்று முடிவு செய்து அறிவித்து விட்டது. எதில் எதிலெல்லாம் தர வேண்டும் என்றும் முடிவு செய்து அறிவித்து விட்டது. ஜகாத்து விஷயமாக நாம் முடிவு செய்ய ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க முடிவு பண்ண முடியாது. யாருக்கு கொடுக்கலாம் நீங்க முடிவு பண்ண முடியாது. ஒரு எட்டு பிரிவை குர்ஆன் சொல்லுகிறது, இவர்களுக்கு மட்டும் தான் தரணும், வேற யாருக்கும் தரக்கூடாது. அந்த எட்டு பிரிவுக்கு மேல் ஒன்பதாவது யாரும் இல்லை. லில் ஃபுகரா, ஏழைகள். வல் மசாகீன், அதுவும் ஏழைகள், பரம ஏழைகள். வல் ஆமிலீன், ஜகாத்து வசூலிப்பதற்கு அரசால், இஸ்லாமிய அரசால் நியமிக்கப்பட்டவர்கள். வல் முஅல்லஃபத்து குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்திலே சேர்ந்தவர்கள், அதாவது ஏற்கனவே தங்கள் சமயத்தை விட்டு வந்ததால் அவர்களுக்கு நிறைய இழப்பு. அவர்கள் மீண்டும் பழைய வழிகேட்டிற்கு போய்விடக் கூடாது என்பதற்காக புதிதாக இஸ்லாத்தில் இணைந்த அந்த மக்களுக்கு அவர்கள் உள்ளத்தை ஸ்திரப்படுத்த, இஸ்லாத்தின் மீதான அவர்களினுடைய மோகத்தை அதிகமாக்க, பழைய பாதையில் அவர்கள் திரும்பி போகாமல் இருக்க இந்த நாலாவது பிரிவு. அடுத்த அடிமைகளை விடுதலை செய்ய, அல்மோஸ்ட் இன்றைக்கு அது அடிமைகள் என்பது கிடையாது, கஷ்டத்தில் இருப்பவர்களை விடுவிக்க. அடுத்து கடனாளிகள், பெரும் கடனில இருப்பவர்களுக்கு ஜகாத்து கொடுக்கலாம். அல்லாஹுவின் பாதையில் இருப்பவர்கள், அல்லாஹுவின் பாதை என்றால் இந்த வாசல் ரொம்ப விசாலமாக இன்றைக்கு திறந்து விட்டது. வியப்பு என்னன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை இஸ்லாமிய அமைப்பும் நாங்கள் அல்லாஹுடைய பாதை என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். நாங்கள் அல்லாஹுடைய பாதை என்று சொல்லிக் கொள்ளுவது உலகத்தில் எல்லா இஸ்லாமிய அமைப்பும், நேற்றைக்கு இயக்கம் கண்டவர்களும் கூட, நீங்கள் நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில இது செலவழிக்கப்படுவது கொடுங்க என்பதற்கு தஃப்ஸீர்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யப்படலாம் ஜகாத் என்பது. இதுல முதல் இடம் குஃபுருக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக போர் நடக்கிற போது அந்த ஜிஹாதில பங்கெடுப்பவர்கள் முதல் இடம். அதாவது காபிர்களுக்கு எதிரான போர் வாழ விடாமல் அவர்கள் நம்மை போர் கொடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகம் தன்னுடைய சரியத்திற்காக போர் கொடுக்கிறது என்று சொன்னால் அந்த இடம். அடுத்து இது போன்ற மார்க்க கல்விகளை படிக்கவும் பரப்பவும் முனைபவர்கள் இவர்கள் தான் தஃப்ஸீர்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து வபனி சபீல், வழிபோக்கர்களுக்கு ஜகாத்து கொடுக்கலாம். இது எட்டாவது. குர்ஆன் சொல்லுகிறது வழிபோக்கர்கள் என்றால் அதுவும் கூட இன்றைக்கு சொல்ல முடியாது. அன்னைக்கு வழிபோக்கர்கள் என்றால் எங்காவது வந்து மாட்டிக் கொள்வார்கள். ஊர்ல அவர் பணக்காரரா இருப்பார், இங்க கையில காசு இல்லை, ஏதோ குதிரையில வந்தவர், எல்லாத்தையும் பணி கொடுத்திருப்பார், குதிரையும் தேர்ந்து திருடிட்டு போயிட்டாங்க, அல்லது இருந்ததை எல்லாம் வழிப்பறி கொள்ளக்காரங்க அடிச்சு பிடிக்கிட்டாங்க, முசாவரா போய் நிக்கிறார் ஒண்ணும் இல்லாம. அவருக்கு அவர் ஊர்ல காசு பணம் இருக்கலாம், தோட்டம் துறவு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், இந்த ஊர்ல அவர் ஏழை. இந்த மாதிரி வழிபோக்கர்கள் வந்தா ஜகாத்தை கொடுத்து உதவுங்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இன்னைக்கு அந்த மாதிரி வழிபோக்கர்கள் இல்லை. உலகம் முழுக்க ஏடிஎம் கார்டு ஜோப்ல வச்சுட்டு சுத்துற நேரத்துல எனக்கு ஊர்ல இருக்கிறதெல்லாம் இருக்கு, ஆனா இங்க ஒண்ணும் இல்ல, எனக்கு சாப்பிடறதுக்கு இல்ல, ஒண்ணும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பொருளாதாரத்தை கையிலே தூக்கி கொண்டே எல்லா இடத்திற்கும் பயணிக்கிறோம். எனவே எந்த ஊரிலேயும் தன் பணத்தை எடுத்துக் கொள்ளுகிற, போட்டுக் கொள்ளுகிற இந்த வசதிகள் எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் வழிபோக்கர்கள் என்பது உதவாது. அல்லாஹ் ஒரு எட்டு பேர்த்த பட்டியலிட்டு இவர்களுக்கு மாத்திரம் கொடுக்க சொல்லுகிறான். ஒன்பதாவது ஒரு பிரிவை நாம கண்டுபிடிக்க முடியாது. எட்டு பிரிவு தான். ஏழையாக இருந்தல் மிக முக்கியம்.
எந்த பிரிவாக இருந்தார், அவர்கள் ஏழையாக இருக்க வேண்டும், ஜக்காத்து வாங்குகிற அளவுக்கு ஏழையாக இருக்க வேண்டும். எனவே யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தது. அதுக்கு அடுத்தது எவ்வளவு கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிருச்சு. பணமாக இருந்தால் அது 102.5, 1 லட்சம் ரூபாய்க்கு சுமார் 2500 ரூபாய் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கு. வெள்ளியாக இருந்தால் 612.5 கிராம் அளவு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தங்கமாக இருந்தால் 87.5 கிராம் சுமார் 11 பவுன் என்று முடிவு செய்திருக்கிறது. 612.5 கிராம் வெள்ளி என்பது இன்றைக்கு இருக்கிற 2017 நிலவரப்படி சுமார் 30,000 ரூபாய் வருகிறது. அதாவது ஒரு ஆண்டு முழுக்க தன் தேவையெல்லாம் போக, வாடகை அது இது செலவு, வாகன செலவு, வீட்டினுடைய பர்னிச்சர்கள், எத்தனை வாகனம் இருந்தாலும் அத்தனை வாகனம் எல்லாம் போக, ஒரு வருஷம் முழுக்க 30,000 ரூபாய் தூங்கிக் கொண்டிருக்கிற பணமாக அவன் கையில தொடர்ந்து ஒரு ஆண்டு நீடிக்கிறது என்றால் அவர் ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி.